அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். மின் வாரியத்தின் அலட்சியத்தால் ஆபத்தான மின் கம்பங்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா திருவாடனை அருகே திருவாடனையில் இருந்து ஒரியூர் செல்லும் நெடுஞ்சாலை ஓரமாக பாண்டுக்குடியில் இருந்து எட்டுக்குடி வரை 10 மேற்பட்ட மின்கம்பங்கள் மிகவும் பழுதடைந்து பலமான காற்றடித்தால் கீழே விழுந்துவிடும் அபாயம் உள்ளது. இந்த சாலை வழியாக பாதசாரிகளும் 2 வாகனங்களில் செல்வோர்களும் அதிக அளவில் செல்கின்றனர். அது மட்டுமில்லாமல் ஒரியூர் அருளானந்தர் ஆலயத்திற்கு செல்பவர்களும் அந்த பள்ளிக்கு செல்பவர்களும் மற்றும் அந்த சாலை வழியாக செல்லும் கிராம மக்களுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தும் அபாயகரமான நிலை உள்ளது. ஏற்கனவே இந்த மின்கம்பங்களை மாற்றுவதற்கு புதிய மின்கம்பங்கள் போட்டு வைத்திருந்த மின்வாரிய அதிகாரிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மின்கம்பங்களை வேறு இடங்களுக்கு ஊன்றுவதற்காக எடுத்துச் சென்று விட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேராபத்து ஏற்படுவதற்கு முன்பு மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திருவாடனையிலிருந்து எமது செய்தியாளர் லே ஆனந்த்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.